அடுத்து வந்து கேள்விக்கு போனோம். தீராத நோய் உள்ளவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை, மேலும் அவர்கள் ஃபித்யா கொடுக்கவும் தேவையில்லை என்று கூறினீர்கள். ஒருவர் 3 வருடங்களாக தீராத நோயினால் நோய் அல்லது ஒரு நோய் தீரும் போது இன்னொரு நோயினால் பிடிக்கப்பட்டு அதன் மூலம் அவருக்கு 3 வருடங்கள் நோன்பு வைக்க முடியவில்லை என வைத்துக் கொள்வோம். 3 வருடங்களின் பின்னர் அவர் பூரண குணமடைந்தால் அவர் 3 வருடம் நோன்பையும் கலா செய்ய வேண்டுமா? அல்லது காலத்தில் அவர் தீராத நோயாளியாக இருந்ததனால் அவருக்கு அந்த நேரத்தில் நோன்பு கடமை இல்லை என்று எடுத்துக்கொண்டு கலா செய்யாமல் இருக்க வேண்டுமா? இதை விளக்கவும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் 1ஆம் வருடத்தில் கர்ப்பிணியாகவும் அடுத்த வருடத்தில் பாலூட்டும் தாயாகவும் இருப்பதனால் விடுபட்ட இவ்வருட நோன்புகளையும் பின்னர் கலா செய்ய வேண்டுமா கேட்கிறாங்க. அதாவது முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த நோயாளிகளுக்கு நோன்புக்குல சலுகை இருக்குன்னு நம்ம சொல்றோம்ல, அந்த சலுகை எந்த மாதிரியான சலுகை அது நம்ம பார்க்கணும். அதாவது இப்ப தொழுகை சலுகை இருக்குன்னு வைங்க, தொழுகை வந்து மாதவிடாய் நேரத்தில் அவங்க தொழ வேண்டியது இல்லைன்னு சலுகை இருக்குது. பிறகு தொழுகணுமா? இல்ல, தொழுகையை பொறுத்த வரைக்கும் டோட்டலா விடுற சலுகை. தொழுகைக்கு என்ன சலுகைன்னு கேட்டா, மாதவிடாயா இருந்தாங்கன்னா அவங்க தொழ வேண்டியது அப்ப தொழுக வேண்டியதும் இல்ல, அது கலாவும் கிடையாது, அதை பிறகு அதை செய்ய வேண்டியது கிடையாதுங்கிற வகையிலையும் தொழுகைக்கு இருக்கிறத பாக்குறோம். அதே நேரத்தில் வந்து நோன்புக்கு அப்படி எல்லாம் வச்சிருக்கா வைக்கல. நோன்பை பொறுத்த வரைக்கும் நேரம் முக்கியம் கிடையாது, இப்ப இல்ல நாளைக்கு செய், அந்த காரியம் முக்கியம். தொழுகையை பொறுத்த வரைக்கும் நேரம் முக்கியம், அந்த நேரத்தில் உனக்கு தொழுக முடிஞ்சாதான் கடமை. நேரத்தில் நீ தொழுக முடியாத நிலையில் இருக்கிறியா, அடுத்து கலா இல்ல தௌபா செஞ்சு போயிட்டு இருக்க வேண்டியதான், வேணும்னு விட்டா கூட, தவறுதலா விட்டா கூட தௌபா தான் செய்யணுமே தவிர அந்த தொழுகையை நான் எடுத்து தொழ போகிறேன்னு சொல்ல முடியாது. தொழுகைன்னா தொழுகைக்கு வந்து நேரம் குறி கிதாபன் மௌக்கூத்தான், நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை. இன்ன சலாத்த காணத்தலல் மூமினா கிதாபன் மௌக்கூத்தான் நல்லா சொல்றான். அதனால தொழுகை அப்படிப்பட்ட கடமை. நோன்பு எப்படிப்பட்ட கடமைன்னு கேட்டா, குர்ஆன்ல சொல்லும் போது நீங்கள் இன்குத்துமலா சஃபரின், நீங்கள் வந்து இன்குத்து மருளா, நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் அவ் அலா சஃபரின் அல்லது பயணத்தில் இருந்தால் இத்தத்துமின் ஐயாமின் உகர், வேற நாளில் வைக்க வேண்டும்னா அந்த நோன்பு அவசியம், நாள் முக்கியம் கிடையாது. இன்னைக்கு வைக்கிற நாளைக்கு வை, நாளைக்கு அடுத்த மாசம் கூட வை, அடுத்த வருஷத்துக்கு கூட வை, உங்களுக்கு நாள் முக்கியம் கிடையாது, அந்த நோன்பை வைக்கணுங்கிறது முக்கியம். அப்ப அல்லாஹ் இந்த நோன்புக்கு என்ன மாதிரி செலவு கொடுக்கறான் என்று சொன்னால், அதாவது அறவே முடியாதவங்க இருக்கிறாங்கல்ல, தள்ளாத வயதினர்கள், அவங்களுக்கு அறவே நோன்பு இல்லை ஏன்னு கேட்டா அவங்க வந்து திருப்பி வைக்க முடியாது. அந்த மாதிரி நிலையில உள்ளவங்களுக்கு நோன்பு கடமை ஆகாது. எதை வச்சு ஆகாதுன்னா, எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான்ங்கிற வகையில அவங்களுக்கு கடமை இல்லை. அது இல்லாம இந்த கர்ப்பிணி பால் விட்டுறதுலாம் மாறி மாறி வரக்கூடியது, அந்த மாதிரி உள்ள விஷயம், நோயெல்லாம் போயிட்டு போயிட்டு வரக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் என்று சொன்னால் அவங்களுக்கு நோன்பு விடுவதற்கு என்ன சலுகை என்று கேட்டா, அவங்களுக்கு தற்காலிகமாக தான் சலுகை, பிறகு வைக்கணும். சில பேர் இதில் மாற்று கருத்துன்னு சொல்றாங்க, கர்ப்பிணிகள் அவங்கள அறிவுப்பூர்வமா சில காரணத்தை வைத்துக்கொண்டு 1 வருஷம் கர்ப்பிணியா இருப்பாங்க, 3 வருஷம் பால் கொடுப்பாங்க, அப்புறம் அடுத்த பிள்ளை உண்டாயிருவாங்க, இப்படி இருந்தா எப்படி வைக்கிறதுன்னு அப்படி கேட்கறாங்க. அது முதல்ல சட்டம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறேன்னு, அதுல சட்டம் அப்படித்தான் இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு ஏற்றவாறு தான் அதுக்கு என்ன செய்யணும் நம்ம சிந்திக்கணும். அது முதல்ல சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த சலுகை வந்து நசைங்கிற நூல்ல இருந்தா அந்த சலுகை நம்ம பெறப்படுகிறது. எந்த சலுகை? கர்ப்பிணிகளுக்கும் பால் ஊற்றுறவங்களுக்கும் உள்ள சலுகை வந்து நசையில தான் சொல்லப்படுது. எப்படி சொல்லப்படுதுன்னு கேட்டா, இன்னல்லாஹ வலா அனில் முசாஃபிர் நிஸ்வ சலாத்தி, முசாஃபிருக்கு பயணிகளுக்கு பாதி தொழுகை அல்லாஹ் சலுகையை கொடுத்துருக்கான். 4 ரக்அத்துல பாதி தொழுகைன்னா 4 2 ஆக்குறது, அதான் பாதி. மகரிபு சுபுஹு கிடையாது. லுஹர் அஸர் இஷாவுக்கு வந்து 4 ரக்அத்தை 2 ரக்அத் தொழுகிறது பாதி தொழுகை என்று சலுகை கொடுத்துக்கிறான். ஒரு சௌம சௌமுலையும் நெஞ்சிருக்கான், அல்லாஹ் சலுகை கொடுத்துருக்கான். நோம்புல சௌமுட நோம்பு, நோம்புலையும் சலுகை கொடுத்துருக்கான். இந்த நோம்புல கொடுத்த சலுகையை சொல்லும் பொழுதுதான், அனில் ஹொபுலா ஒல் முருளி, கர்ப்பிணிக்கும் சலுகை கொடுத்திருக்கிறான், பாலூட்டும் அன்னையருக்கும் சலுகை கொடுத்திருக்கிறான் என்று ரசூலுல்லா சொல்றாங்க. அப்ப பயணிக்கு என்ன சலுகை, அதான் இவங்களுக்கு சலுகை. பயணிக்கு நோம்புல சலுகை கொடுத்திருக்கிறான், அதே மாதிரி கர்ப்பிணிக்கும் நோம்புல சலுகை கொடுத்திருக்கிறான், பாலூற்றவளுக்கும் நோம்புல சலுகை கொடுத்திருக்கான்னா மூணையும் சேர்த்து சொல்றாங்க. பயணிக்கு உள்ள சலுகை எப்படி எடுத்துக்கிறோம், நிரந்தர சலுகையா பின்னாடி செய்யணுங்கிற சலுகையா? பின்னாடி செய்யணுங்கிற சலுகை. பயணியா பயணா பிரயாணத்தில் இருப்பான், பிரயாணத்தில் இருப்பவனுக்கு நோன்புல அல்லாஹ் செலவு கொடுத்தானே, நோன்பு வைக்க வேண்டியது இல்லைங்கிற சலுகையா, பின்னாடி வையுங்கிற சலுகையா? பின்னாடி வையுங்கிற சலுகை தான். பிரயாணத்தில் ஒருத்தர் இருந்தாரையானால் இப்ப வைக்க வேணாம், பிறகு வை. இதே மாதிரி தான் அதையும் சேர்த்து சொல்லப்படுது. க
கர்ப்பிணியா இருந்தாலும் இந்த மினு கொடுத்த சலுகைதான், இவனை கொடுத்த சலுகை என்ன, பையனுக்கு இப்ப விட்டுரு முடியலையா பின்னாடி வைங்கிற சலுகைதான். அத சட்டம் அதுதான் தெரிஞ்ச பிறகு அதுக்கு ஏற்றவாறுதான் நம்ம சிந்திக்கணும். ஒண்ணு, அது போக கர்ப்பிணியா இருந்தாலும் அவங்க என்ன செய்யணும்னா நோன்பு வச்சுதான் ஆகணும், பிறகு வைக்கத்தான் வேணும். பால் ஊற்றுறவங்களா இருந்தாலும் அந்த நேரத்தில் நோன்பு விட்டு விட்டாங்கன்னு சொன்னா பிறகு நோன்பு வைக்கணும். அதுல கூட நீங்க சொல்றதெல்லாம் வந்து மிகையாக சொல்றீங்களே தவிர, கர்ப்பிணியா இருக்கிறவங்க வந்து நோன்பு வைக்க வேண்டியில்லைன்னு சொல்றாங்கல்ல, அது யாருக்கு சொல்றாங்க? நீங்க மருத்துவர் போய் கலந்து கேளுங்க, எந்த மாதிரி கர்ப்பிணிகள் வந்து நோன்பு வைக்கிறது நல்லது இல்லைம்பாங்கன்னு கேட்டா, அந்த 9-10 அடைஞ்சிட்டாங்கல்ல அந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க, மற்றவங்களுக்குலாம் கிடையாது. அந்த 2 மாசத்துல தான் நீங்க வருஷ கணக்கில் இருக்கிற மாதிரி அதை கொண்டு வர்றோம், அப்படி கிடையாது. அது 2 மாசம் முடிஞ்சோன்னு குழந்தை பெற்ற பிறகு துவக்க 2-3-4 மாசத்துக்கு தான் அந்த குழந்தைகளுக்காக பால் குடிக்கிறதுனால அந்த சட்டத்தை சொல்லுவாங்க, பலவீனம் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம பட்னியா கிடக்கிற நோம்புல சிலாம் நோம்பு என்பது வந்து அதே சாப்பாட்டை செஞ்சிடும், அதே சாப்பாட்டை சாப்பிட்டுறோம், இதே 12 மணி நேரம் தான் தயமாத்திக்கணும். நோம்புங்கிறது சின்ன ஒரு மனக்கட்டுப்பாடு தானே தவிர நோன்பு வைக்க முடியாதுங்கிறலாம் இல்லை, அவர்களும் வைக்கலாம். அவங்களும் யோசிச்சு பார்க்கணும், இந்த நோன்பு வைக்க நம்ம பாதிக்க வசங்க, நம்ம சாப்பிட்றோம் ராகு நோன்பு திறந்து சாப்பிட்றோம், அப்புறம் நைட் 10 மணிக்கு ஒருக்கா சாப்பிடுவோம், அப்புறமேலே சகரில் ஒருக்கா சாப்பிட்றோம், எல்லாம் வந்து கூடுதலாகவே சாப்பிட்றோம். அப்போ அந்த அது குழந்தைக்கு தேவையான பால் சுரப்பதற்கு அந்த உணவே போதுமானது, அதனால எல்லாம் அந்த பால் குடிக்கிறது பாதிக்கப்படாது. என்னன்னு கேட்டால் இப்போ மற்ற நாள்லேயும் நீங்கள் எப்படி எவ்வளோ நேரம் சாப்பிட்றீங்க, 12 மணி சாப்பிடாமல் இருக்கிறீங்க, ராத்திரியில் சாப்பிட்டு படுத்துறீங்க, மறு காலையில் எழுந்திருக்கிறீங்க, அது 12 மணி நேரம் சாப்பிடாம தான், 10 மணி நேரம் சாப்பிடாம தான் இருக்கிறோம். அதனால யாருக்கு அதை வைக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டைம்ல தான் வரும், 5-10 வருஷத்துக்கு இப்படி பால் கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு காரணம் காட்டிக்கலாம் இருக்க முடியாது. அதனால வந்து அது அவங்களையும் திடகாத்திரமாக இருக்க கேட்டுக்கிறோம், டாக்டர் கேட்டீங்கன்னா ஒன்றும் பாதிக்காது அப்படின்னு சொன்னார்களே ஆனால் அந்த பால் ஊட்டுற தாய் பால் ஊட்டுறதுலாம் நோம்பு முடியாது. பால் ஊட்டுறதுக்காக எதுக்கு அந்த சலுகைன்னா பலவீனத்துக்கு தான் அந்த சலுகை. பால் ஊட்டினா நோன்பு முறிஞ்சிருங்கிறதுனால அப்படி கிடையாது. நோன்பாளியா இருந்து கொண்டே தாய் என்ன செய்யலாம், குழந்தைக்கு பால் கொடுக்கலாம். அந்த பால் கொடுத்தல் என்பது வந்து உங்களை வந்து பலவீனம்லாம் படுத்தாது. ஏன்னு கேட்டா அது முன்னரே சுரந்திருக்கிறது தான், அதனால அதை அதுதான் கொடுக்க போறீங்க. அடுத்த மத்தியான நைட்டு சாப்பிட்றீங்க, மறா சுரந்திர போகுது, அதனால வந்து பெரிய அளவில் இது பாதிக்காது. இது ஒரு சலுகை தான், அதை நீங்க இதெல்லாம் கணக்கு பண்ணி நமக்கு 7 மணி வச்சுட்டு போறோம் அப்படின்னு சொல்லி வச்சிட வேண்டியதுதான். அதனால வந்து இதை 3 வருஷம் கர்ப்பிணியா இருந்தா என்ன செய்யறது இப்படின்லாம் கேள்வி கேட்கறது வந்து மார்க்கத்துக்கு சட்டம்னு ஒன்று இருக்குதுன்னா அதில் செய்ய கடைப்பிடிக்கணும். இது போக நீங்கள் எந்த இப்படி கேட்குறாரு ஒருத்தர், அதாவது நிரந்தர நோயின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறார், நினைச்சிக்கிட்டு இந்த வருஷம் நோன்பு வைக்கல அடுத்த வருஷம் வைக்கல, ஏதோ ஒரு புதிய மெடிசன் வந்து நோயில் க்யூர் ஆகி போயிட்டாரு, இப்போ என்ன ஒரு 4 வருஷம் நோன்பு வைக்கலுமா? அது நல்ல கேள்வி தான். 4 வருஷம் நோன்பு, 4 வருஷமா நோயாளின்னு இருந்து இந்த நோயெல்லாம் எங்கே வரப்போ புதுசாக கண்டுபிடிச்சாருன்னு வைங்களேன், முத்தின சர்க்கரையா இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஒரு நவீன கால இப்போ ஸ்டெம் செல்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி இப்போ ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி மருத்துவம் வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லா நோய்க்குமே என்ன செஞ்சிடறேன், கிட்னியை உண்டாக்கிடலாம். அந்த ஸ்டெம்செல் மூலமாக பழுதறிஞ்ச கிட்னிக்கு பதிலாக வேற கிட்னியை உண்டாக்குற அளவு, கலத்து உண்டாக்குற அளவுக்குலாம் இப்போ மருத்துவம் இருக்கு, சோதனை முறையில் வெற்றி பெற்றிருக்குது. அது பரவலாக எல்லாத்துக்கும் வரவில்லை, ஒரு கட்டத்தில் அது வந்துருச்சுன்னு வைங்க, அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் 4 வருஷமாக வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருந்தாலும் அவர் கிட்னியை வேற கிட்னியை வெளியே வளர்த்து என்ன செய்வாங்க, அதை வச்சுட்டாங்கன்னா டக்குன்னு மாறிக்கிடுவார். இப்போ அவர் நோம்பு பிடிக்கிற அந்தஸ்து வந்துருவார், அது அவர் பஞ்சாயத்து இல்லை. பஞ்சாயத்து என்னன்னு கேட்டால் ஏற்கனவே 5 வருஷம் போயிடுச்சே, அதான் கேட்குறாரு, ஏற்கனவே 5 வருஷம் அல்லது 4 வருஷம் நோயாளியாக இருந்து நோம்பு விட்டுட்டோம், அதை வைக்கணுமா அப்படிங்கிறது கேள்வி தான். இது தத்துவார்த்தமாக நம்ம சொல்லிட்டு போக முடியாது, அதை வந்து அவருடைய நிலையிலிருந்து பார்க்கணும், அவருக்கு தான் வேணும்னு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் இயலாது தான் அது. 5 வருஷத்து நோம்பை வைத்தல் என்பது வந்து இந்த மாதிரி நோயெல்லாம் வந்தால் கொஞ்சம் நடுத்தர வயசு 50 வயசு தாண்டவங்களாக தான் இருப்பாங்க, இந்த சர்க்கரைக்கெல்லாம் முத்தி போன அளவுக்கு வர்ற ஆளுகளாக இருந்தால் அவங்களே ஓரளவுக்கு ஏஜ் உள்ளவங்களா தான் இருப்பாங்க. அதுக்கு மேலேயும் அந்த 5 வருஷம் நோம்பு வைன்னு சொன்னால் அந்தந்த வருஷம் நோம்பே அவங்களுக்கு ஒரு சிரமமாக இருக்கும் பொழுது அப்படிலாம் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்யணும்னு கேட்டால் அவர்கள் 7 மணி அவங்க தீர்மானிக்கட்டும். இதுக்கு இது ஃபத்வா என்னன்னு கேட்டால் நமக்கு இழுக்காதுன்னு அவங்களுக்கு தெரிகிறது, சக்தியே பெறாது, நமக்கு சாத்தியமே படாது என்று அவர்கள் நிஜமாக நினைத்தார்களே ஆனால் அல்லாஹ் வந்து சக்திக்கு மீறி யாரையும் சிரமப்படுத்த மாட்டான். அதுக்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இது வேற வேற விஷயத்துக்கு இந்த ஹதீஸ சொல்லியிருக்கிறோம், இந்த சட்டத்துக்கு அந்த ஹதீஸ் பொருந்தும். என்ன சட்டம்னு கேட்டா ஒருத்தர் வந்து நோன்பாளியா இருக்கும்போது பகல் நேரத்தில் மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபட்டுறாரு, நோன்பு முறிஞ்சிருது, முறிஞ்சவொன்னே ரசூலுல்லாஹ் வந்து முறையிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி நான் பகல் நேரத்தில் இல்லறத்தில் ஈடுபட்டுட்டேன், என் நோன்பு முறிஞ்சிருச்சுன்ற உடனே அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா
அப்ப உன்ட்ட விடுதலை செய்வதற்கு ஒரு அடிமை வச்சிருக்கிறியா, அடிமை இருந்தா விடுதலை அது பரிகாரமா, இந்த நோன்ப முடிச்சல வேணும், அந்த வேணும்னு முடிச்சதுக்கு என்ன பரிகாரம் கேட்டா ஒரு அடிமையை நீ விடுதலை செய்யணும் அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் கிடையாதுங்கிறார் அவரு. அப்ப ரசூல்லா கேட்கிறாங்க, ஹல் தஸ்தி ஒன் தசூம ஷஹரேனி முத்துதாபியேனி, தொடர்ச்சியாக 2 மாதங்கள் உனக்கு நோன்பு வைக்க இயலுமா கேட்கிறாங்க. அவரு தொடர்ச்சியான வைக்க இயலாது, ஒரு நாள் இந்த மாதிரி இருக்கிற தொடர்ச்சி கேட்பாரு, தொடர்ச்சியான வைக்க இயலாது அப்படின்ட்டாரு. அப்ப ரசூல்லா கேட்கிறாங்க, ஆம சித்தீன மிஸ்கீனன், 60 ஏழைக்கு உணவு கொடுக்க இயலுமா, அது இதுக்கு பரிகாரம் 3 தான். வேண்டுமென்று ஒருத்தர் நோன்பை வந்து முறிச்சுட்டார்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்னு கேட்டா அடிமை விடுதலை செய்யணும், இந்த காலத்துல வராது. மீதி 2 பரிகாரம் தான் இருக்கிறது, 2 மாசம் தொடர்ச்சியா நோன்பு வைக்கணும், 60 ஏழைக்கு அது 2 மாசம் தொடர்ச்சியா வைக்கணும், 58 நாள் வச்சுட்டாருன்னு வைங்க, ஒரு நாள் விட்டுட்டாருன்னா மறா 2 மாசம் வைக்கணும். முத்ததாபியின் நல்ல கண்டிஷன் போடுறான், தொடர்ச்சியாக 2 மாதங்கள்னு வர்றதுனால 2 மாசம் வைக்கணும். அதுக்கு முடியலன்னு சொன்னா 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு வருது. இந்த தொடர்ச்சியாகங்கிறதுல வந்து இதுல வந்து பெண்களாக இருந்தாங்கன்னா தொடர்ச்சி விடத்தான் செய்யும், அது அல்லாவை ஏற்படுத்தணும், அவங்களுக்கு குற்றம் வராது. பெண்கள் 2 மாசம் வைக்கிறதா மாதவிடாய நேரத்தில் விட்டுருவாங்க, விட்டுணும் அதை ஆரம்பிச்சுக்கணும், அவங்களும் தொடர்ச்சி தான், அவங்களை விட்டுட்டு வர்றாங்கள தொடர்ச்சி போச்சுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் ஏற்படுத்துறான். அவனை 2 மாசம் சொல்லிவிட்டு அவனை அதை ஏற்படுத்துறான்னு சொன்னா அவங்க 2 மாசம் நோன்பு வைக்கிறதுக்கு 70 நாள் கூட ஆகலாம், 75 நாள் கூட ஆகலாம், மரம் விட்டுறக்கூடாது, அல்லாவா விடுற அந்த விடுதலை தவிர அவங்களா விடக்கூடாது. இந்த பரிகாரம் ஆணுக்கு பெண்ணுக்கு வரும்ல, யாருக்கு செஞ்சாலும் ஆணுக்கு வந்து அப்படி கண்டினியூ வச்சிட வேண்டியது, பெண்ணுக்கு வந்து செஞ்சோம்னா நோன்பு வைக்க கூடாத நாட்கள் விட்டுட்டு மற்ற நாள்ல தொடர்ச்சியா இருக்கணும், இப்படி வழங்கிட்டோம்னா சரியா வந்துடும். இதை செய்யணும்னு சட்டமாச்சு, இல்லைன்னா 60 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும், இதுவும் இல்லைன்ட்டார். இப்ப இந்த குற்றத்துக்கு கண்டிப்பா பரிகாரம் உண்டு, 3 இல்லைன்ட்டார். இப்ப இவர் என்ன பண்றது, இப்ப அவரை ஏதாவது செய்யணும்ல, இல்லைன்னா என்ன செய்யறது, இப்ப அடுத்து என்ன செய்யறாங்க, ரசூலுல்லா வந்து எப்படியாவது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம் இரு பார்ப்போம் அப்படின்னோடனே அந்த மக்கள் இருந்து என்ன செய்யறது, உணவுகள்லாம் வருது, அடிக்கடி வரும், தர்மம் ரசூலுல்லாவுக்கு வரும், வரவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எல்லாமே அங்கதான் கொண்டு வருவாங்க, ரசூலுல்லாட்ட தான் ஒன்று ஒப்படைப்பாங்க. அந்த மாதிரி இருந்தவொடனே ஒரு பேரிச்சம்பளம் ஒரு ஒரு நிறைய ஒரு மரக்கா நிறைய வருது, வந்தவொன்னு என்ன செய்யறாங்கன்னா அந்த அவர் கூப்பிடு வந்தாலும் கூப்பிடு அப்படி மற்றவங்களுக்கு விநியோகிக்கிற வழக்கத்துக்கு மாற்றமாக இந்த ஒரு ஆள் பரிகாரம் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறாரு, அவரை கூப்பிடுங்கிறாங்க, ஐனஸ் ஆயிலுங்கிறாங்க, இந்த நான் வந்துட்டேன்னு வர்றாரு. அப்ப ரசூலுல்லா சொல்றாங்க, இந்த இதை எடுத்துட்டு போய் நீ இதை தர்மம் செய்யி, 60 ஏழைக்கு உணவு கொடுக்க முடியாதுல, இதை போய் நீ தர்மம் செய்யின்றவொடனே அவர் கேட்கிறாரு, தர்மம் செய்யறத என்னை விட ஏழை யார் இருக்கிறான்னு கேட்கிறாரு. ஏழைக்கு தர்மம் செய்யணும்னு சொன்னா நான் தானே உள்ளதுல ஏழையா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இது சொன்னவொடனே ரசூலுல்லாவே சிரிச்சிடறாங்க, இவர் வந்து இவ்வளவுதான், நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுத்தது கூட செய்யாம நான் தான் பெரிய ஏழைங்கிறாரு. அப்ப ரசூலுல்லா என்ன செய்யறாங்கன்னா, நீ தான் ஏழையா, இப்ப உன் குடும்பத்தார் கொண்டு சாப்பிட்டு சாப்பிட்டுக்கன்றாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னா, இவர் பரிகாரம் செய்ய வேண்டிய குற்றம் செஞ்சாலும் ஏழல ஒண்ணுமில்லாம போயிட்டார், இப்ப எதுவுமே இல்லை, அவர் அந்த குற்றமே இல்லை, அவர் இந்த நோன்பை வேண்டும் என்று முறித்ததற்கு வந்து அந்த பரிகாரம் செய்ய அவர் தயாரா இருக்கிறாரு, இல்ல அவர்கிட்ட மனசால் தயாரா இருக்கிறாரு, அவருக்கு ஏழல. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மார்க்கம் எப்படி அவரை பாக்குது, இந்த அவர் சாப்பாடையும் கொடுத்து போய் பரிசு கொடுக்கற மாதிரி போகுது, இப்ப நோன்பை முறிச்சதுக்கு பதிலா இந்த போய் நல்லா சாப்பிடு, அதான் இஸ்லாம். இஸ்லாம் அல்லாவுடைய மார்க்கம் அப்படித்தான், ஒரு 5 வருஷம் 7 இதெல்லாம் அல்லாவுக்கு தெரியாது, நீங்க நினைக்கிறோம் நல்லாவுக்கு தெரியாதா, அது வந்து நீங்க நெசமா இருக்கணும், அது அவங்க முடிவு பண்ணும், ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணணும். நமக்கு ஏழா நமக்கு எப்படி முடிவு நினைச்சீங்கன்னா, எல்லாம் நான் 5 வருஷம் விட்டுட்டேன் எனக்கு ஏழாது, இனி நான் கரெக்டா வச்சுக்கிறேன், என்னை மன்னிச்சுக்கேன் நான் முடிஞ்சு வச்சுக்கிறேன், அல்லாட்ட அந்த உண்மையான நிலை ஒருத்த சொன்னீங்கன்னா ரஹ்மான் மன்னிக்கிறவனா இருக்கிறான், அவ்வளவுதானே தவிர அது கடமை தான். அது ஏழலன்னு சொல்லும் போது வரும்போது அது வேற சட்டம், சட்டம் மாறாது, இயலாதவர்களுக்குரிய சட்டம் தனியா இருக்குல்ல, பஞ்சு சாப்பிட கூட சாப்பிடக்கூடாதுதான், ஒன்றும் கிடைக்கலன்னா அந்த மாதிரி உள்ளது. அந்த மாதிரி நிலையில் அவர்கள் இருப்பார்கள் என்பதை அவரவர்கள் தான் தீர்மானிக்கணும். தீர்மானிச்சுட்டு இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெண்ணு வந்து ஒரு வருஷம் பிள்ளை பக்கிற பொம்பளையா இருக்கான்னு வைங்க, எப்படி வைப்பான்னு ஒரு கேள்வி வருது. அப்படி நடக்கலாம்ல, ஏதாவது ஒன்னு ரெண்டு நடக்கலாமா இல்லையா, அப்படி நடந்துச்சுன்னா என்னன்னு கேட்டா அவங்களுக்கு இதே தான், முடியல இல்ல இது அல்லாவுக்கு தெரியாதப்ப, உங்களுக்கு ஏழுமா ஏழாதா என்று அல்லாவுக்கு தெரியும்ல, அல்லாட ஏழா என்னை மன்னிச்சிரு, கடமை தான், என்னை மன்னிச்சிரு, இந்த சூழ்நிலை ஏழாதுன்னா ஏழாது என்ற காரணத்தினால் நல்லா உங்களை மன்னிச்சிருவான், சரிதானா, அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவா சட்டம் ஏழுங்கிறவங்க செஞ்சிடணும், செய்யவே வேண்டியலன்னா ஏழுங்கிறாலும் விட்டுருவாங்க, பொதுவாக அதெல்லாம் செய்ய வேண்டியலன்னு சொன்னீங்கன்னா இது மாதிரி ஒரு 5% இருப்பாங்க, 95 பேர் ஏழும், அதாவது கர்ப்பிணியாக இருந்தும் பால் ஊட்டி கொண்டும் நோன்பு வைக்க ஏழுங்கிறவங்க 95 பேர் இருப்பாங்க, 90 பேர் இருப்பாங்க, ஒரு 50 இருக்கட்டும், 50 பேருக்கு ஏழுன்னு வைங்க, அந்த 50 பேருக்கு சட்டம் சொல்லணுமா இல்லையா, அது வைக்கிற வைக்கத்தான் வேணும், இயலவில்லை என்பதற்கு தனிச்சட்டம், அது அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கிற வேண்டியது, உங்களுக்கு எது இயலுங்கிற எனக்கு தெரியாது,
நான் சொல்ல முடியாது. நீ எல்லாம் தகுதியான ஆளு, நீ தகுதி இல்லாத நான் தீர்மானிக்க முடியாது. நீங்க அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். இறைவன் நம்ம சொன்னா ஏத்துக்குருவானா? இது நம்ம ஏழலைங்கிறவ இதை போய் அல்லாட்ட சொன்னா ஏத்துக்குருவானா? நீங்க பாருங்க, ஏத்துக்கிற அளவுக்கு ரீசன்னா ஓகே வச்சிருப்போம், அவ்வளவுதான் விஷயம். இதுதான் அதுக்கு